தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போ ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாயனை கண்டுகொள்ளே ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்னை நறுமணம் நிறைந்த உனது திருவடியை நாடுகிற எனக்கு உடல் புலகாங்கிதம் அடைகிறது. உணர்ச்சியின் வேகத்தால் அது நடு நடுங்குகிறது. என் கைகள் இரண்டையும் தலையின் மேல் வைத்து உன்னை நான் வணங்குகிறேன். கண்ணீர் பொங்கி வருகிறது. உள்ளத்தில் இளம் சூடு தட்டுகிறது. அந்த உள்ளத்தை உனக்கே கோவில் ஆக்கியதால் நிலையற்ற உலக விவகாரங்கள் எல்லாம் அதை விட்டு பறந்து ஓடுகின்றன. நாவால் உன்னை நான் போற்றுகிறேன். உனது திருவருள் விலாசத்துக்கு மேலும் மேலும் வெற்றி உண்டாகுக என்று வாழ்த்துகிறேன். ஈசா, உன்னை நாடியிருப்பதே சன்மார்க்கமாகிறது. அந்த சன்மார்க்கத்திலிருந்து நான் ஒரு பொழுதும் பிசகேன். நான் உன் உடைமை, நீ என்னை உடையவனாய்வா. மேலும் நீ சர்வஜ்ஞன், அதாவது ஓதாது முற்றும் உணர்ந்தவன். ஆதலால் நான் எவ்வளவு தூரம் பண்பாடு அடைந்திருக்கிறேன் என்பதை நீயே நன்கு அறிகிறாய். உனது திருவுள்ளத்துக்கு ஒத்து ஒழுகுவது நான் கடைபிடிக்கும் நல்லொழுக்கமேயாகும். ஈசா, நான் உன் திருவருளுக்கு பாத்திரமானால் இந்திரன், விஷ்ணு, பிரம்மா முதலியவர்களின் பதவிகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். பிரம்மா முதலியவர்களின் பதவிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குடிகெட்டாலும் உன் அன்பர்கள் அல்லாது மற்றவர்கள் நட்பையும் நான் விரும்பேன். நரகம் புகுவதே ஆயினும் அதை இகழ மாட்டேன். மேலோய் உன்னை அல்லாது மற்ற தெய்வங்களை நான் மதிக்கவே மாட்டேன். மெய்ப்பொருள் ஒன்றே ஒன்று, அது பல வடிவங்களில் இலங்குகின்றது. சாதனத்தின் ஆரம்ப தசையில் இருப்பவர்கள் பல தெய்வங்கள் இருப்பதாகவே உணர்கிறார்கள். அதனால் பக்தி பெருகுகிறது. சிறுவன் ஒருவன் தன் தாயையே நேசிப்பது போன்று பக்தன் தன் வழிபடும் தெய்வத்தையே உபாசிக்க வேண்டும். தாயோடு இருக்கும் குழந்தைக்கு வறுமை நோய் தோன்றவே தோன்றாது. அங்கனம் அருளுக்கு பாத்திரமான பக்தனுக்கு நரகம் வேதனையுடையதாக தோன்றவே தோன்றாது.
மேலோன் என்றும் அப்பன் என்றும் என்னை உடையவன் என்றும் இயம்பிக்கொண்டு நான் ஸ்தலங்களுக்கெல்லாம் போக வேண்டும். உனது நினைவில் நான் பித்தம் பிடித்தவன் ஆக வேண்டும். நான் மயங்கி இருப்பதாக ஊரார் அவரவர்க்கு தோன்றியவாறு பேசுவார்கள். செத்தவன் போன்று நான் அவைகளை பொருட்படுத்தாது சிவபோதத்தில் திளைத்திருப்பேனாக. கடவுள் பித்தம் பிடித்தவர்கள் பாக்கியவான்கள். உலகத்தவர்களின் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் பொருட்படுத்துகிறவர்கள் ஆத்ம சாதனத்துக்கு உதவவே மாட்டார்கள். உயிரோடு இருக்கும் போதே உலக வாழ்க்கைக்கு செத்தவர் போன்று ஆகிறவர்கள் தீவிர பக்குவம் அடைய பெற்றவர்களாவார். வேள்வி தகர்த்தின்று என்றால் யாகத்தில் பலியிடப்பட்ட ஆட்டு மாமிசத்தை புசித்து என்பதே பொருள். நஞ்சம் விஷம், ஆவ ஐயோ என்பதே பொருள். என் தாய் என்று எந்தையே என்று அவிதாயிடும் என்றால் முறையிட்டும், இருமாந்து என்றால் செருக்கடைந்து, திரிதவர் என்றால் திரிகின்ற இவர்கள் என்பதே பொருள். என்ன பாவம் என்பதற்கான பொருள் இவர்கள் அனுதாபத்துக்குரியவர்கள் என்பதே பொருள். படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலை செய்கின்ற மும்மூர்த்திகள் தக்கன் வேள்வியில் ஆட்டின் ஊனை தின்று மகிழ்ந்தனர். வீரபத்ரனிடம் அடியுண்டு இறைவனிடம் முறையிட்டனர். பால் கடல் கடைந்த பொழுது வந்த நலன்களை மகிழ்வுடன் ஏற்றனர். விஷம் என்னும் தீங்கு வந்தபொழுது ஐயோவென்று மகாதேவனிடம் முறையிட்டு ஓடினர். பிரபஞ்சத்தின் இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிய இவர்கள் நம் போன்று ஜீவகனே ஆவார். ஈண்டு இயம்பியுள்ள கருத்து தத்துவத்தினின்று ஒருவாறு பிசகியுள்ளது. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பஞ்ச கிருதியங்கள் ஈசனுடைய மகிமைகளை விளக்குகின்ற விதத்தில் அக்கிருத்தியங்கள் இடையறாது நிகழ்ந்து வருகின்றன. அவர்கள் இருமாப்பு கொள்கிறவர்கள் அல்லர். மற்ற கிருத்தியம் படைத்திருப்பவர்கள் உபாசனைக்கு உரியவர்கள் அல்லர்.
என்பதுவே கோட்பாடு. தக்கன் வேள்வியில் தேவர்கள் மட்டும் ஹவிர்பாகத்தை நாடி ஓடினர். பால்கடலை கடைதலில் தேவர்களும் அசுரர்களும் பங்கெடுத்துக் கொண்டனர். மும்மூர்த்திகள் இந்த இரண்டு சம்பவங்களிலும் சேரவே இல்லை. சேர்வது தத்துவத்துக்கு பொருந்தவே பொருந்தாது என்கிறார் மாணிக்கவாசகர்.